ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிட்வான் போகிறதுக்கு பஸ் வந்து இங்கே தான் வரும். ஆக்சுவலாக மணி வந்து 7 ஆயிடுச்சு, பஸ்ஸுக்கு வெயிட்டிங்கு சிட்வானுக்கு. சிட்வானில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷ்னல் பார்க்கு, இதே மாதிரி அந்த யானை மேலே உட்காந்துட்டு போய் இது பண்ணுறது எல்லாமே. ஒரு 3 டேஸ் போவோம், போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். அப்படியே போகிற வழியில் ஒரு மோட்டலில் நான் பண்ணாங்க. அங்கே வந்து நார்மலாக நம்ம ரைஸ் வித் வெஜிடபிள்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் இருக்கும். இங்கே நேபாளிலையும் நம்மளை மாதிரி தான் ஃபுட்டு எல்லாமே இங்கே கிடைக்குங்க. இங்கே வந்து நார்மல் தான். என் கூட வந்த எல்லாருமே இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஃபாரினர்ஸு. அப்படியே இந்த ஹோட்டலை ஒட்டி இருக்கிற ஒரு வந்து ஒரு ரிவர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ரிவர் வந்து நார்மலாக ராஃப்டிங் பண்ணுவாங்களாம். இது வந்து ஃப்ளட் டைம்னால ராஃப்டிங் வந்து அவைலபிளாக இல்லை. மற்றபடி ராஃப்டிங் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இந்த ஏரியாவில். அப்புறம் திருப்பியும் போய் பஸ்ஸில் உட்காந்து ட்ராவல் கண்டினியூ பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இது 6 மணி நேரம் எடுக்கும் ட்ராவலே. ஆக்சுவலி இந்த ட்ராவலில் வந்து என் ஃப்ரெண்டு என் கூட வரல, அவனுக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு, ப்ளஸ் அவங்க வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனு, அதனால் நானும் ஏன் அங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஏஜென்ட் மூலியமாக நானே போகிறேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். போகிற வழியில் வந்து நம்மளுக்கு ஒரு நியூ ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. அவர் வந்து ஃப்ரம் நேபாள். ஆக்சுவலாக இந்த 6 மணி நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours இவர்கிட்டே பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். செம்மையாக டைம் போச்சு. பிரசூத் ஹாய், சே சம்திங் இன் தமிழ். வணக்கம். நமஸ்தே. நமஸ்தே. ஐ ஆம் ஃப்ரம் சிட்வான் பேசிக்கலி, அண்ட் ஐ ஆம் ஆல்சோ எ ஸ்டூடெண்ட். இஃப் யூ லவ் ட்ராவலிங் டு விசிட் நேபாள், இட்ஸ் வேறு வந்து. ஆக்சுவலாக என்னோடய ஏஜ் கம்மி தான், பட் நிறையா தமிழ்நாட்டை பற்றி நிறையா சொல்லிட்டு இருந்தான். லைக் எப்படி நம்ம ஸ்ரீலங்கா தமிழ்நாடு ப்ராப்ளம்லாம் ஆரம்பிச்சு நிறையா எக்கச்சக்க பிளேசஸ் ஒன்று ஃபுட்டு. யூ லைக் தோசா ரைட்? தோசா வித் சாம்பார். ஏன் தோசா வித் சாம்பார்லாம் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நிறையா பேசிகிட்டு இருந்தோம். வந்து டைம் போனதே தெரில, லைட்டாக சின்ன ஸ்லீப். கிட்டத்தட்ட இன்னும் ரீச் ஆகிடுவோம் சிட்வானு. போயிட்டு அங்கே ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு ஆஃப்டர்நூன் 2 to 3 கிட்ட சிட்டவான நெருங்கிட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே எனக்கு ட்ராவல்லையே போயிருச்சு. அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிதவான் அண்ட் போக்கராவை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ், சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா.